எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கதை கதையாம் காரணமாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுபுரம் சரவணன் சார் எழுதின புக்கு தான். இந்த புக்கில் வந்து கதை என்னெல்லாம் மேஜிக் பண்ணுது, கதை ஏன் அவசியம், இந்த காலத்து கார்ட்டூன் கதைகள் என்ன மாதிரி இருக்குது, அப்புறம் கல்வியில் கதை செய்யும் மாற்றங்கள், அப்புறம் வந்துட்டு பெற்றோர்கள் எப்படிலாம் கதை சொல்லலாம், இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த நூல் அமையுது. இதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கதை ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வந்து ஒரு குழந்தையோட தன்னம்பிக்கை அதிகப்படுத்துது, அவங்களால பேச முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸில் வந்துட்டு யாராவது ஃபாரஸ்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குழந்தையால் எந்திரிச்சு தைரியமாக ஃபாரஸ்ட்னால் நிறைய மரங்கள் இருக்கும் அதை பற்றி சொல்ல முடியுது. ஏன்னா அந்த குழந்தை நிறையா காடு சார்ந்த கதைகளை கேட்டிருக்கா. ஸோ இந்த மாதிரி கதைகள் கேட்கும் பொழுது அந்த அதற்கான அர்த்தத்தை, காடுனா என்ன, ஃபாரஸ்ட்னா என்ன, அந்த முழு அர்த்தத்தையும் உணர்ந்து காட்சிப்படுத்தி அவங்களால புரிந்து கொள்ள முடிகிறது கதை மூலமாக. அதனால கதைகள் அவசியம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து வயதுக்கேற்ற கதைகள். இப்போ வந்து நம்ம நாட்டில் எல்லாமே சிறுவர் கதைகள் அப்படின்னு சொல்கிறோம். வெளிநாடுகள்லாம் வந்து 5 வயதிற்குட்பட்ட சிறுவர் கதைகள், 10 வயது, 5 முதல் 10, 11 முதல் 15 அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்களாம். இவர் என்ன மாதிரி சொல்கிறாருன்னா, இப்போ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியான வார்த்தைகள் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுடைய சொல் வங்கி, அவங்களுக்கு தெரிந்த அந்த வார்த்தைகளுக்கு மிகாமல் நம்ம கதை சொல்லணும். அதே நேரத்தில் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம நிறையா மேஜிக்காக லாஜிக் இல்லாமல் கதைகள் சொல்லலாம், அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் 5 முதல் 10 வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய சொற்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருக்கும். அவங்களுக்கு நிறைய சொல் வங்கி, அவங்களுடைய சொல் வங்கியில் நிறைய சொற்கள் இருக்கும். ஸோ அந்த அனைத்து சொற்களையும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம அவங்களுக்கு கதை சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நம்ம லாஜிக்கை மீறினோம்னா, ஏன் இப்படி சொல்கிறீங்க, அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதற்கான பதிலையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். 10 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம லாஜிக்கு மீறி சொல்லவே முடியாது. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் ஸ்கூல் புத்தகங்கள் மூலமாகவும் நிறைய கருத்துக்கள் அவங்க கிட்ட இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து நம்ம புதிர் கதைகள் அதெல்லாம் சொல்லலாம். 15 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு வந்து கதையில் ஆர்வம் இருக்காது அப்படின்னு நாமளே நினச்சிக்கிறோம், கண்டிப்பாக இல்லை. அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி புதிர் கதைகள், சவாலான கதைகள், சில வாழ்க்கை தத்துவங்கள், சில மனோ தத்துவ கதைகள் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி வயதுக்கேற்ற நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கதை உருவாக்கலாமா? அடுத்து அவர் அதை தான் சொல்ல வராரு. கதை வந்து நானே படித்ததில்லையே, எனக்கே தெரியாதே, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே வேணாம். நாம் கதைகளை உருவாக்கலாம். இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறோம்னா, அப்போ பார்க்கும்போது உள்ள சில விஷயங்களை வச்சு நம்ம ஏதாவது சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம அம்மா ஸ்கூல் போனோமா, அப்போ ஒரு பஸ்ஸு பார்த்தோமா, அது பச்சை கலரில் இருந்துச்சா, இன்னொரு பஸ்ஸு ப்ளூ கலரில் இருந்ததுல, அப்போது என்ன மாதிரி பச்சை கலர்லாம் ஒரு வேளை கவர்மெண்ட் பஸ்ஸா, அந்த மாதிரி கூட இப்போ ஒரு 4 லைனில் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம், இந்த குட்டி குட்டி கட்டங்கள், இதில் எவ்வளோ கட்டம் இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி நாமளே வந்து உருவாக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் என்னோடது, புக்கில் உள்ளதில்ல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி கதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழா மாதிரி வைக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போய் வானத்தையும் மேகத்தையும் காமிச்சிருக்காரு. காமிச்சிட்டு அதை மறுபடி வந்து குழந்தைங்களை, நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை வரைங்க அப்படின்னு சொன்னோன்னா, எல்லா குழந்தைங்களும் மேகம் வரைஞ்சிருக்கு. அந்த மேகத்தில் எந்த உருவத்தை நீங்கள் பார்த்தீங்க? இப்போ ஒரு சிலருக்கு அது ஒரு மிருகம் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு பொருள் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், அது என்ன பார்த்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த குழந்தைங்களும் அழகழகாக, ஒன்று புலி பார்த்தேன், ஒன்று அதில் பூனை பார்த்தேன், அப்படியே அவங்களுக்கு தோணுற விஷயங்களை கிளி பார்த்தேன், கரடி பார்த்தேன்னு அவங்க வந்து அதில் வரைகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு, இப்போ நீங்கள் வரைஞ்ச அந்த பொருட்களை வச்சு கனெக்ட் பண்ணி தொடர்பு படுத்தி ஒரு கதை மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு பொண்ணு எழுந்து அழகாக, ஒரு கிளி இருந்துச்சா, ஒரு கரடி இருந்துச்சா, அந்த கிளி வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அப்போ வந்து அந்த கரடி வந்து, இரு இந்த பாறையில் உன்னை உட்கார வச்சுட்டு நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. கரடி போகும்போது, ஐயோ அந்த மொட்டை வெயிலில் உட்கா வச்சுட்டு வந்துட்டோமே, அந்த கிளி மயங்கியிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டே திரும்பி வந்து கேட்டால், கிளி நல்லா இருந்தது, ஒரு நிழல் கிளிக்கு மட்டும் கிடச்சிது. எப்படி அப்படின்னா, இது மேகம் என்னோடய ஃப்ரெண்டு, அது எனக்கு மட்டும் நிழல் கொடுத்துச்சு அப்படின்னு அந்த கிளி சொன்னிச்சான். பாருங்களேன், அந்த குழந்தைங்களோட அந்த கற்பனை திறன் வந்து நிறைய வளரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக சொல்லுவோம்ல, பாட்டி வடை சுட்ட கதை, அதையே வந்து
நம்ம சொல்ற மாதிரி இல்லாம அந்த வடை சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த கதையில. இன்னைக்கு என்ன நிறைய நம்மளை சுட்டு வைக்கிறாங்களே பாட்டி, நம்ம மட்டும் அழகா இருக்கோம், இந்த சைடு இருக்கிற காக்காவும் நல்லா இல்லை, இந்த மாவும் நல்லா இல்லை, நம்ம தான் அழகான கலர்ல அழகான ஷேப்ல இருக்கோம் அப்படின்னு வடை நினைச்சுக்குமா. அப்புறம் அந்த காக்கா தூக்கி போனோடனே வடை வந்து காக்கா கிட்ட சொல்லி, ஏ காக்கா பாடாதடா, அந்த நிறைய எடுத்துட்டு போயிருண்டா அப்படின்னு அந்த மாதிரி வடை பேசுற மாதிரி. இந்த மாதிரி நீங்க வந்து காக்கா பேசுற மாதிரி, அந்த கதையை காக்காவே சொல்ற மாதிரி, அந்த மாதிரி பாட்டி சொல்ற மாதிரி, அந்த நரி சொல்ற மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணலாம். ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சொல்றது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கதை மூலமா நம்மளுடைய உணர்வுகளை கடத்த முடியும், பாசத்தை வந்து பகிர்ந்துக்க முடியும். நம்ம குழந்தைங்க கிட்ட கதை சொல்றது வந்து அவங்களை தூங்க வைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஒரு மொழியை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் கதை சொல்றது மூலமா. அவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு கதையில வந்து நம்ம ஏதோ கலர் பத்தி பேச போறோம்னா, அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை டக்குன்னு ப்ளூ கலரு அது பிடிச்ச கலரை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கதை மூலமா. அப்புறம் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கதை பேசும் பொழுது அந்த உணர்வுகளையும் பாசத்தையும் நம்மளால் கடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்மளை ஞாபகம் வச்சுக்குவாங்க நம்ம நிறைய கதை சொன்னோன்னா. இப்போ நம்மளே யோசிச்சு பார்த்தோன்னா, நமக்கு கதை சொன்னவங்க கண்டிப்பாக நம்ம மெமரியில் இருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த குழந்தைங்களை ஈஸியாக பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நண்பர் வந்து ஒரு குழந்தை வீட்டுக்கு போயிருப்பாரு. அந்த குழந்தை அவர்கிட்ட பெருசாக பேசாது, ஆனால் அவர் வந்து அந்த தீயை வாங்கி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே புளி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த குழந்தை வந்து அப்படியா புளி எங்கே இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்கும். அப்போ அவர் கூட அது கனெக்ட் ஆகிடும். அப்புறம் வந்து புளி மேலே போயிடுச்சு, அப்புறம் வந்து நான் புளி இழுத்து அடிச்சு போடுறேன், அதை கலக்கி இப்போ நான் குடிச்சு போகிறேன் காஃபியில் அப்படின்லாம் பேசினோடனே, இன்னொரு நாள் வந்து இன்னொரு நண்பர் வரும்போது, என்ன உனக்கு ஞாபகம் இருக்காமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அன்னைக்கு புளி கதை சொன்னாங்கல்ல அவங்க கூட வந்தவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே, ஓ கணேஷனுக்குலா எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுமா. ஸோ அந்த மாதிரி பேசாமல் கூச்சி சுபாவம் உள்ள குழந்தைகளை நம்மளால் பேச வைக்க முடியும், நம்மளை குழந்தைங்க ஞாபகம் வச்சுக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கதை மூலமாக சாதிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ வர கார்ட்டூன் சேனல்லாம் அவன் கதை ஆல்ரெடி கேட்குறான், அதை தாண்டி என்னால் எப்படி சிறப்பாக சொல்லிட முடியும் நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த கார்ட்டூன் எல்லாம் நிறைய மொழிபெயர்க்கப்பட்டது தான். அதில் காமிக்கிற வகுப்பறைகளும் அதில் நடக்கிற காட்சிகளும் நம்ம ஊர் நம்ம சூழ்நிலை சார்ந்ததாக இருக்காது. அதை சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்லாம் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்காது சில நேரங்களில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாம் சொன்னோன்னா தான் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லலாம். அப்புறம் சில கார்ட்டூன்லலாம் வந்துட்டு ஹீரோ ஜெயிச்சுட்டே இருப்பான், இந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தை மனசில் பதிய வைக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நாம் தான் வாழ்க்கை தத்துவங்களை சொல்லும்போது தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க ஹீரோங்கிறதெல்லாம் நம்ம புரிய வைக்க முடியும் நம்ம குழந்தைக்கு. அதுக்கப்புறம் வந்து வன்முறையும் நிறைய காமிக்கிறாங்க இந்த கார்ட்டூன்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்ம வந்து குழந்தை கூட இன்ட்ராக்ட் பண்ணி கதை சொல்ல ஆரம்பித்தோன்னா, அந்த கார்ட்டூனில் காமிக்கிறது வந்து சும்மா அப்படிங்கிறது குழந்தை புரிஞ்சுக்கும். இப்போ வந்து குழந்தை எந்த அளவுக்கு வந்து கார்ட்டூன் அடிக்டாக இருக்குன்னு, நீங்கள் பைக்கில் போகும்போது எப்படி போவோமா அப்படின்னு கேட்டால், அது ஸ்கூட்டியவே பயங்கரமாக பறந்து போகிற மாதிரிலாம் சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டுட்டு வர்றது வந்து நாம் குழந்தை கூட பேசும்போது தான் வரும். அப்புறம் வந்து இப்போ ஹோம் ஸ்கூலிங் அதிகமாகிருக்கு கொரோனானால். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு அவங்களுக்கு நட்பும் ஒழுக்கமும் ஸ்கூலில் தன்னால் கிடச்சிரும் அவங்க நிறைய பேரோட இருக்கும் பொழுது. ஆனால் அதை வந்து அதையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து நமக்கு இருக்குது. அது வந்து நம்ம கதை மூலமாக தான் நம்ம குழந்தைகிட்ட கொடுக்க முடியும். ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி அவன் ஸ்கூல் போக முடியாமல் கஷ்டப்பட்டு அப்புறம் ஹோம் ஸ்கூலிங் அம்மா மூலமாக வளர்ந்த பையன், அவன் இன்னைக்கு பயங்கரமாக சாதிச்சிட்ருக்கான். அப்போ ஒரு நாள் அவன் அவங்க அம்மாட்ட சொன்னானா, அம்மா நான் என்னதான் சாதிச்சாலும் என்னதான் ஃபேண்டஸியாக எவ்வளோ ப்ரோக்ராம் போட்டாலும் எனக்கு எப்போவுமே பெருசாக தெரிகிறது நீ சொன்ன கதைகள் தாம்மா, அதுவும் நீ வந்து என் காலுக்கு நான் என்ன கலர் செருப்புலாம் போடணும் அதுக்கு மேட்சா நான் ஏரோப்ளைனில் பறந்து போவேன்னு சொன்னதெல்லாம் வேற லெவல்மா. அந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷமாக வாழ கதை மூலமாக மட்டும்தான் முடியும். கதை மூலமாக வானத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடலாம், இங்கேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு போய் கடல் தாண்டி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துடலாம். ஸோ கதைக்கு இருக்கிற பவர் வந்து ரொம்ப அதிகம். இதை படித்து இதை நிறைய பேர்கிட்ட சொல்கிறது, நான் படித்து நான் ரொம்ப பயன்பெற்றிருக்கிறேன். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக நீங்கள் கதைகளை உருவாக்கி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. உங்கள் குழந்தைகிட்டே சில ஆப்ஜெக்ட்டை கொடுத்து கதைகளை உருவாக்க சொல்லுங்கள். ஒரே கதையை வேறு பெர்ஸ்பெக்டிவில் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல வைக்கலாம். நம்மளுடைய குழந்தைகளின் கற்பனை சிறகுகள் விரியட்டும். தேங்க்யூ.